ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12வது விலங்கியல் 3வது பாடத்தை பார்க்க போகிறோம். இனப்பெருக்க நலன். இந்த இனப்பெருக்க நலனில் இனப்பெருக்க நலனின் தேவை, பிரச்சனைகள், அதனுடைய உத்திகள், பணிக்கூட துளைப்புனா என்ன, சட்டப்பூர்வமான தடை என்ன, பால் விகிதம், பெண் கற்கொலை, சிசுக்கொலை, சமுதாயத்து மீது ஏற்படும் தாக்கல், மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு, இதை பார்க்கணும். அதில் 3.567 உங்களுக்கு குறைக்கப்பட்ட பாடப்பகுதி. அப்புறம் 3.8 பாருங்கள், இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் கருவின் குறைபாடுகளை கற்பகால தொடக்கத்திலே கண்டறியது. இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனப்பெருக்க நலன். இனப்பெருக்க நலன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து இனப்பெருக்கம் நடைபெற்றாதான் புதிய சந்ததியை உருவாக்க முடியும். இனப்பெருக்க உறுப்புகள் எந்த நோய் தொற்று இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியும். இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்குன்னா, நரம்பு வேதி கூட்டணினால் ஒருங்கிணைப்பு மண்டலங்களால் அது வந்து ஆக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பாதுகாக்கணும், புதிய சந்ததிகளை ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கணும், இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது தான் இனப்பெருக்க நலன். ஆரோக்கியமான மனிதர்கள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்க முடியும். அந்த குழந்தை வளர்ந்து சமுதாயத்தில் நல்ல பணிகளை செய்தால் தான் சமுதாயம் வளர்ச்சி அடையும். அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும், ஊட்டச்சத்து இருக்கணும். அதை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா, தினமும் 800 பெண்கள் கர்ப்ப ஆகி இறந்து போகிறாங்க, குழந்தை பிறக்கும்போது இறந்து போகிறாங்க. அதில் வந்து 20% வரை இந்தியர்களாக தான் இருக்காங்க. இந்தியர்களை வந்து பச்சை குழந்தைகள் வந்து அவங்களோட இறப்பு சதவீதம் பார்த்திங்கன்னா 1000 பேரில் 44 பேர் இறந்து போயிடறாங்க. அது இப்போ இந்தியா நல்ல வளர்ந்த நாடாக இருந்தால் கூட இந்த இறப்பு வீதம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை எப்படி தடுக்கிறது, ஆரோக்கியமான குழந்தைகள் ஒரு உருவாக்கி நல்ல சமுதாயம் எப்படி உருவாகணும் அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஒரு குடும்ப நலத்திட்டம் ஒன்று உண்டாக்குனாங்க. 1951 இது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து என்னென்னா, இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய பெயர். இதனுடைய என்னென்ன பணிகள்லாம் இதில் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல உடல் நலம் மிக்க சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மருத்துவ உதவிகள்லாம் செய்கிறது, சரியா? நல்ல விதமான குழந்தைகள் உருவாகணும், நல்ல உடல் நலம் உள்ள குழந்தைகள் உருவாகணும். இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் எந்த வேலையும் செய்ய முடியும். இப்போ நீங்கள் படிக்கிங்க, உங்களுக்கு நல்ல உடல் நலம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது படிக்க முடியாது. அதனால் உடல் நலம் மிக முக்கியம். அதற்கான விழிப்புணர்வுகளையும் மருத்துவ உதவி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது, நல்ல மருத்துவ உதவிகளை கொடுக்கறது, இது முதலாவது பணி. ரெண்டாவது பணி, விடலை பருவம் சார்ந்த மாற்றங்களை பாலியல் கல்வியை பள்ளிகளில் கொண்டு வர்றது, சரியா? இந்த ஹார்மோன் மாற்றத்தினால, டீனேஜினால் உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்படும், குரல்லிருந்து உடம்பில் மாற்றங்கள் உண்டாகுது. இதை பற்றிய கல்வியை வந்து பள்ளிக்கூடத்திலே என்ன செய்து கற்றுக் கொடுக்கறது. அடுத்து பாருங்கள், குடும்ப கட்டுப்பாடு விகிதம், பிறப்பு கட்டுப்பாடு முறைகளை பற்றி. அதிகமான பிள்ளைகள் வந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதோ நல்லா கவனிக்கவோ முடியாதனால அந்த குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதை பற்றி அறிவுறுத்துறது, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு சத்துள்ள ஆகாரம் கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, பிரசவத்துக்கு பிறகு தாயும் சேயும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கறது, தாய்ப்பால் ஊட்டுறதுனால முக்கியத்துவம், அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்க்கும் சக்தி, பாதுகாப்பு அதெல்லாம் கிடைக்கும். அதனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதுக்கடுத்தது வந்து அரசு சாரா முகவாண்மைகளுக்கு நவீன குடும்ப கட்டுப்பாடு முறைகளை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கிறது, சரியா? அரசு கவர்மெண்ட்டு மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த திட்டம் ஆதரவு கொடுத்து அவர்களை மக்களிடம் போய் நல்ல குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை மேம்படுத்த அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா, இனப்பெருக்க மற்றும் இன குழந்தை நலம் பாதுகாப்பு அப்படின்ற திட்டத்தின் கீழே இதெல்லாம் என்ன செய்யுது வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், பணிக்கூட துளைப்பு, ஆம்னியோ செட், பனிக்கூட துளைப்பு, ஆம்னியோ சென்டசிஸ் சட்ட, இதுக்கு வந்து இதுனா எப்படின்னா,
குழந்தையை சுற்றி இருக்கிற அந்த திரவத்தை வந்து ஊசி மூலமாக எடுத்து அதில் வந்து குரோமோசோம் குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, குரோமோசோமில் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த நல்ல குழந்தையாக அது உருவாகுது, குறைவுள்ள குழந்தையாக உருவாயிரும். ஆனால் அதே கருவில் இருக்கும்போதே அதை பார்த்து அந்த குறையை தீர்க்கிற இந்த முறை. ஆனால் இதை வந்து என்ன செய்கிறாங்க, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஆண் குழந்தையாக பெண் குழந்தையான்னு பார்க்குறாங்க. அப்போ பெண் குழந்தைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கொலை செய்கிறாங்க. அதனால் இதை தடுக்கிறதுக்காக இந்த தொழில்நுட்பம் வந்து சட்டப்பூர்வமாக தடை விதிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பாலின விகிதம் பெண் கருக்குலை சிசுகளை. பாலின விகிதம்னு என்ன, இப்போ வந்து இப்படி பெண் குழந்தைகளெல்லாம் கொன்றதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையே அந்த விகிதம் சரிசமமாக இல்லை. நம்ம நாட்டில் வந்து 10 ஆண்டுகளில் 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கணும். ஆனால் 927 இருந்துச்சு, இப்போது 919 தான் இருக்குது. அப்படி குறைஞ்சிட்டே வருது. அந்த பெண் சிசுவை கொலை செய்கிறதுனால இந்த மாதிரி விகிதங்கள் குறைந்து வருது. அந்த கருவிலே பெண் சிசுவை கொல்றது வந்து பெண் கருக்கொலை, என்ன பெண் சிசுக்கொலை. பெண் சிசுக்கொலைன்னு என்ன, பிறந்த பிறகு பச்சிளம் பெண் குழந்தைகளை கொல்றது தான் பெண் சிசுக்கொலை. வயிற்றில் இருக்கும்போதே கொல்றது கருக்கொலை. பிறந்த பிறகு பெண் குழந்தை வேண்டாம், இந்த பெண் குழந்தையினால் திருமணம் ஆகும்போது எவ்வளவோ செலவுகள், இன்னும் மற்றும் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்களால் பெண் குழந்தைகளை கொலை செய்கிறது பிறந்த பிறகு பெண் சிசு கொலை. சரியா? இது செய்யவே கூடாது, இதை வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு UNDPSG2 அப்படின்ற ஒரு குறியீடு, அதாவது பாலின சமமின்மை குறியீடு, அதை வந்து 2018 கொண்டாந்தாங்க. அதில் வந்து ஐக்கிய நாடுகளில் இதை வந்து கொண்டாந்தாங்க. அதில் பார்த்தா 187 நாடுகளில் நம்ம நாடு வந்து 135வது இடத்துல இருக்குது. சரியா? அதனால் இந்த பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு வந்து 1994 பாலினத்தை வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து தொழில்நுட்ப தடை சட்டம் 1994 கொண்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பாலியல் குற்றங்கள்லாம் அதிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக போஸ்கோ சட்டம் கொண்டாந்தாங்க. இது வந்து 2012 May 22 இதை வந்து கொண்டாந்தாங்க. அது மாதிரி பணிபுரிகிற இடத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த சட்டத்தின் மூலமாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டாங்க, நீதியரசர் வர்மா குழு, 2013. இது வந்து ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இந்த சட்டம் நிதியரசர் வர்மா குழு அப்படின்றதில் 2013 கொண்டு வரப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் இந்திய மக்கள் தொகை வந்து 1.26 பில்லியன், 126 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குது. இதை பார்த்தோன்னா சீனாவை விட இந்தியா, சீனா தான் இருக்கிற அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, இதை விட இந்தியா அதிகமாக வந்துடும் அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் ஒரு விளம்பரங்கள் கொடுத்தாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ என்ன, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்படியாக வந்து மக்கள் மனசில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து குழந்தைகள் பிறப்பை கட்டுப்படுத்துறது அது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சட்டப்படி திருமண வயது வந்து 18 பெண்களுக்கு, ஆண்களுக்கு 21. அதுக்கப்புறம் அது சின்ன குடும்பமாக ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்கறது, குடும்ப கட்டுப்பாடு முறையை கைப்பிடிச்சா அதுக்கு பரிசு தொகை கொடுக்கறது, இப்படியாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தாங்க. சரி, இப்போ 2 விதமான கருத்தடை முறைகள் இருக்குது. இயற்கையான கருத்தடை முறை, தற்காலிக கருத்தடை முறை. இந்த இயற்கையான கருத்தடை முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 5 இது இருக்குது. விந்து செல்லும் அண்ட செல்லும் சந்திப்பதை தடுக்கிறது, சீரியக்க முறை, விலகல் முறை, தொடர் தவிர்ப்பு முறை, பாலொட்டு கால மாதவிடாய்த்தன்மை. இது ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா, சீரியக்க முறைனா இந்த மாதவிடாய் சுழற்சியில் 14
இல்லை அண்ட அணு என்ன செய்யும், வெளியேற்றம் வரும், அண்ட அணு வெளியேறும் 14வது நாளில். அது ரெண்டு நாள் உயிரோடு இருக்கும். இதில் வந்து விந்தணுக்கள் வந்து அந்த பெண்ணினுடைய இனப்பாலத்தில் சுமார் 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும். இந்த நேரத்தில் என்ன செய்கிறது, கலவியை தவிர்த்தா கருத்தரிப்பை தவிர்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கலவியை தவிர்க்கிறதுனால கரு உருவாகிறத தடுக்கலாம். அப்புறம் ஆண் விந்தணுவை பெண்ணின் வெளியே வரும்போது அதை வந்து என்ன செய்து பெண்ணின் கலவிக்குள்ளே அடையாதபடி விலக்கி கொள்வது, இது வந்து விலகல் முறை. அடுத்தது பாலூட்டும் கால மாத விடாய்த்தன்மை, இது வந்து ஒரு இயற்கையான ஒன்று. இது வந்து பிரசவம் நடந்து ஒரு 6-8 வாரங்களுக்குள்ளே மீண்டும் மாதவிடாய் சுழற்சி தொடங்கும். ஆனால் அந்த பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த அண்டசெல் சுழற்சி வந்து மீண்டும் தொடங்க ஒரு 6 தாமதமாகும். இதுக்கு தான் 6 கருத்தரிப்பது தாமதமாகும். இதுக்கு தான் பாலூட்டும் கால மாதவிடாய்த்தன்மை அப்படின்னு பேர். சரியா, இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து பாலை உறிஞ்சும் போது ரெண்டு விதமான ஹார்மோன் சுரக்கப்படுது. பிட்யூட்ரியில் ப்ரோலாக்டின் ஹார்மோன், ஹைப்போதாலமஸில் கொனாடோட்ரோஃபின் ஹார்மோன். இதெல்லாம் வந்து அந்த பால் சுரக்கும்போது தடுக்கப்படுறதுனால மாதவிடாய் சுழற்சியும் தடுக்கப்பட்டு கரு உருவாகிறதும் தடுக்கப்படுது. இது வந்து இயற்கை தடுப்பு முறை. அடுத்தது தற்காலிக தடுப்பு முறை. இதில் வந்து 4 மெத்தட் இருக்குது. வேதிப்பொருள் தடுப்பு, இயக்க முறை தடுப்பு, ஹார்மோன் வழி தடுப்பு, உட்கருப்பை சாதனங்களை இது பண்ணுறது. இப்போ வேதிப்பொருட்கள் தடுப்பு அப்படின்னா என்ன, இதில் மாத்திரைகள், ஜெல்லிகள் இதெல்லாம் இது பண்ணும்போது அந்த விந்து அணுக்கள் வந்து செயலிழந்து போயிடுது. சரியா, அடுத்தது வந்து இயக்க முறை தடுப்பு. இதில் வந்து இந்த காண்டம் மாதிரி உரை, கருத்தடி உரை, இதை வந்து இதன் மூலமாக வந்து என்ன செய்யுது, விந்தணுக்கள் பெண்ணின் நிலை அதில் செல்லாமல் தடுக்குது. இது வந்து எய்ட்ஸ் போன்ற பால்வினை நோய்கள் வராமையும் தடுக்குது. இதை வந்து பாலியூரித்ரின், ரப்பர், ஆட்டுத்தோல் இது மூலமாக இந்த கருத்தடை உரையை வந்து தயாரிக்கிறாங்க. அது பிறகு மென்மையான ரப்பர் போன்ற பொருளால் பெண்ணின் கலவி காயல் வாயில் பொருத்துறதுனாலையும் விந்து செல்கள் உள்நில நுழைகிறது வந்து தடுக்கப்படுது. மூணாவது ஹார்மோன் வழி தடுப்பு. இப்பொருள் வந்து என்ன செய்யணும்னா, கருப்பை வாயில் அந்த திரவத்தை கெட்டியாக்கிறோம். அப்போ விந்து செல்கள் வந்து அது இணைவதை அது தடுக்குது. அதுக்கப்புறம் மாத்திரைகள் மூலமாக FSH LH ஹார்மோன் இருக்கலாம், இந்த மாத்திரைகள் வந்து மாத்திரைகள்னால இந்த ஹார்மோன் சுரக்கிறது தடுக்கப்படுது. அடுத்தது 4வது உட்கருப்பை சாதனங்கள். இந்த உட்கருப்பை சாதனங்களில் தாமிரம்னால் செய்கிறது, ஹார்மோன் வெளியிடும் வகை, மருந்தில்லா வகைன்னு 3 வகை இருக்குது. இந்த தாமிரம் அளவை பொறுத்து இந்த விந்து இயக்கம் வந்து தடை செய்யப்படுது. இது ஒரு 5-10 வரை இருக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து பொறுத்து வைப்பாங்க, தாமிரத்தினால் ஆகிறது. இது வந்து அந்த விந்து இயக்கத்தை தடை செய்யுது, கர்ப்பப்பையில் வைக்கிறது. அடுத்து ஹார்மோன் வழி வெளிவிடும் கருப்பை சாதனம், இதுவும் வந்து என்னது, இதுவும் அந்த கர்ப்பப்பையில் ஒரு கோளை வளவளப்பான ஒரு தன்மை, அதனால் அந்த விந்து செல்கள் வந்து கருப்பை வாயில் நுழைவதை அந்த கோளை வலுவழுப்பான தன்மை வந்து தடுக்குது. அடுத்து மருந்தில்லாத உள் கருப்பை சாதனம், இது ஒரு துருப்பிடிக்காத ஒரு நெகிழ்த்தன்மை கொண்ட ஒரு சாதனம். எஸ் வடிவத்தில் இதை பொறித்து வைக்கும் போதும் அந்த விந்து செல்கள் உள்ளே செல்வது தடுக்கப்படுது. இயற்கையான தடுப்பு முறை, தற்காலிக தடுப்பு முறை, நிரந்தர தடுப்பு பிறப்பு கட்டுப்பாடு. அடுத்தது நிரந்தரமாக தடுக்கிறது. இது குழந்தைகள் வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அறுவை சிகிச்சை மூலமாக இந்த முறை நடக்குது. இதில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டுக்கும் இருக்குது, டியூபக்டோமி, வாசக்டோமி. பெண்களுக்கு செய்கிறது கருக்குழல் தடை, ஆண்களுக்கு செய்கிறது விந்து குழல் தடை. சரியா, இந்த டியூபக்டோமி அப்படின்னா இதை வந்து பெண்ணின் வயிற்றில் ஒரு சிறு வெட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலமாக இந்த கலவிக்காய் வழியாக அண்ட நாளங்கள் துண்டிக்கப்படுறது. டியூபக்டினா அண்ட நாளங்கள், பெண்ணினுடைய அண்ட நாளங்கள் துண்டிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுருவாங்க. அதுலேருந்து விந்து அங்கே செல்லாதபடி கரு உறுதல் தடுக்கப்படுகிறது. அதே மாதிரி விந்து குழல் தடை,
இதுவும் ஆண்களுக்கு செய்கிறது. விதைப்பையில் ஒரு சின்ன துளை மூலமாக விந்து நாளங்கள் வெட்டப்பட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறதுனால சிறுநீர் குழாய் மூலமாக அந்த விந்தணுக்கள் உள்ளே வராதபடி தடுக்கப்படுது. சரியா? இதான் வாசக்டோமி டியூபக்டோமி. முதல்ல டியூபக்டோமி அது வாசக்டோமி. என்ன அடுத்தது? அடுத்தது உங்களுக்கு வந்து கிடையாது மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. இப்போ வந்து இந்த இதெல்லாம் பல்வினை நோய்கள் இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நீக்கப்பட்ட பகுதியில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டாம். மலட்டுத்தன்மை அதெல்லாம் படிக்க வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு என்னதுன்னா, இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்கள். சரியா? இது இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்களில் மூலமாக எப்படிலாம் இனப்பெருக்கத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன தொழில்நுட்பம் வந்திருக்கு அப்படின்றது. இன செல்களும் கருமுட்டையும் உடலுக்கு வெளியே கர்ப்பமடை செய்ய வைக்கிறது. சரியா? இது மலட்டுத்தன்மையுடைய தம்பதியினருக்கு கருத்தரிக்க வாய்ப்பாக இருக்குது. இதில் வந்து ஐயுஐ முறை, கருப்பையினுல விந்தணுக்களை செலுத்துறது, உடலுக்கு வெளியே கருவறை செய்கிறது ஐவிஎஃப் முறை, கருமுட்டையை அண்ட நாளத்தில் செலுத்துறது இசட்ஐஎஃப்டி முறை, இன செல்களை அண்ட நாளத்தில் செலுத்துறது ஜிஐஎஃப்டி முறை, கரு இடமாற்றம் செய்கிறது இடி. அடுத்தது ஐசிஎஸ்ஐனா அண்ட செல் சைட்டோபிளாசத்தினுள்ள விந்து செல்களை செலுத்துறது. சரியா? இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஐயுஐ கருப்பையினுல விந்து செல்களை செலுத்துறது. இது வந்து ஆண்களுக்கு குறைந்த அளவு தான் விந்து உற்பத்தி இருக்குது. அது 10,000லேருந்து 1,00,000 வரையும் இருக்கணும். ஒரு அந்த அளவோடு அது குறைய இருக்குது அப்படின்னா அந்த விந்து திரவத்தை சேகரித்து அதை வந்து என்னச்சோங்க அந்த அண்டத்தை தூண்டி அந்த அண்டை உற்பத்தியை செய்கிறது, முட்டையை ஒரு உற்பத்தியை செய்து அந்த விந்து திரவத்தை அந்த கலவி கால்வாய்க்குள்ளே, பெண்ணின் கலவி கால்வாய்க்குள்ளே வழியாக அண்ட நாளத்தில் செலுத்துறது. அப்போ அந்த விந்து செல் வந்து நீந்தி சென்று இயற்கையாக கருவறை செய்யும். இது யாருக்கு? விந்தணுக்கள் குறைந்த விந்தணுக்கள் உள்ள ஆண்களுக்கு இதை இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்தது டெஸ்ட் டியூப் பேபி பாருங்கள், கருப்பையினுள் விந்து செல்களை செலுத்துறது. அடுத்தது ஐவிடி டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா என்ன? இது வந்து அண்ட நாளம் பாதிப்படைந்த பெண்களுக்கு பயன் கொடுக்குது. சரியா? முதல்ல இதை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மலட்டுத்தன்மையை நிவர்த்தி செய்கிற இதுக்கெல்லாம் இது வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி முறை, ஐவிடி முறை. சோதனை குழாய் குழந்தை. சரியா? உடலுக்கு வெளியேயே கருவறை செய்து உள்ளே வைக்கிறது. இப்போ கருவுற்ற ஒன்று அதுக்கு மேற்பட்ட சில முட்டைகளை எடுத்து அதை வந்து என்ன செய்கிறது, கருப்பையினுல பதிய வச்சு வளர்க்கணும். சரியா? இதை எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அண்டத்தை தூண்டுவாங்க. அப்போ அண்ட செல்லை அப்படி தூண்டி அதை வெளிக்கொண்டு வந்து அதை கருவறை செய்து அந்த கருவை கருப்பையில் வந்து வைக்கிறது. முதல்ல எப்படி அதை வெளியெடுக்கிறாங்கன்னா, ஹெய்சிஜி ஹியூமன் குரோனிக் கோனோட்ரோஃபின் இதை வந்து உடலில் செலுத்தி ஒரு 37 மணி நேரம் அவங்கள மயக்கமாக இருக்க செய்து அந்த மியோலி வழிகாட்டி அப்படின்னா அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் மூலமாக ஒரு அண்டகம், பெண்ணின் அண்டகத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் மூலமாக பெண்ணின் அண்டகத்திலேருந்து அந்த அண்டத்தை மட்டும் வெளியே எடுத்து அதை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த விந்து அதில் செலுத்தி அந்த ரெண்டு இன செல்களும் விந்து செல்களும் அண்ட செல்களையும் ஒன்று சேர வச்சு அது வந்து கருவுற்ற உடனே அந்த முட்டை, கருவுற்ற முட்டை வந்து என்ன செய்யும், அப்படியே செல்கள் வந்து பிரிந்து 8 செல்லா நிலையாக மாறும். சரியா? விந்தும் அண்ட செல்லும் சேர்ந்தோடனே அது கருவுற்று அது என்ன செய்யும், 8 செல்லாக மாறும். அதுக்கு வந்து பிளாஸ்டோமியர் அப்படின்னு பேர். சரியா? பிளாஸ்டோமியர், 8 செல் கருவை கருமுட்டையை பிளாஸ்டோமியர் அப்படின்ற அதை வந்து எது எதிர்ச்சிறங்க லேப்ராஸ்கோபிக் மூலமாக அண்ட நாளத்தில் வந்து வைக்காங்க.
அப்போ அங்கேருந்து அது வந்து என்ன செய்யும், கரு இன்னும் கொஞ்சம் அது கருக்கோளமாக மாறி அது கரு பையை நோக்கி நகர்ந்து சென்று கரு வளருது. சரியா? இதான் அது டெஸ்ட் டியூப் பேபி. வெளியே எடுத்து ஆண் செல்லையும் பெண் செல்லையும் வெளியே எடுத்து பிளாஸ்டோமியர் உருவாக்கி அந்த நிலை வந்த உடனே அதை அண்ட நாளத்தில் வைக்கிறாங்க. அண்ட நாளத்துலேருந்து அது உள்ளே போய் என்ன செய்யுது, கருப்பையில் அது முழு வளர்ச்சி அடையுது. சரியா? இதான் அது அதில் வைக்கும்போது அது இடம் கருப்பையில் போய் அது முழு வளர்ச்சி அடையுது. அடுத்தது ஜிஐஎஃப்டி. ஜிஐஎஃப்டி முறை அப்படின்னா என்னது? சரியா? இதில் வந்து ஒரே ஒரு விந்து செல், சரியா, அதை விந்து செல்னா விந்து செல்லையும் ஒரு முட்டை அண்டத்தையும் ஒரு குவிய புள்ளியில் செலுத்தி கரு ஒரு செய்கிறது. சரியா? இதை கவனமாக இது வந்து ஒரு 75% வரையும் இது வந்து கருவுறுதல் நடைபெறும். கருமுட்டை வந்து 8 செல் கருக்கோளம் நிலை வந்த உடனே இந்த கருப்பைக்குள்ளே மாற்றப்படுது. அது அண்ட நாளத்தில் மாற்றப்படுது. இந்த ஐசிஎஸ்ஐ வந்து இதில் அந்த முட்டையும் கருமுட்டையும் அண்டமும் செவிந்து செல்லும் இணைந்து அந்த கருவுறுதல் நடந்த உடனே இதை வந்து எங்கே நேரம் மாற்றுறாங்க, பெண்ணின் கருப்பைக்குள்ளே மாற்றுறதுக்கு வந்து ஐசிஎஸ்ஐ அப்படின்ட்டு பேர். சரியா? இதுக்கு வந்து வாடகை தாய்மை அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பையில் குழந்தைய தாங்க முடியாத அள சக்தி இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பெற்றோருடைய விந்து செல்லையும் அண்டத்தையும் கருவறை செய்து இன்னொரு பெண்ணின் வேறு ஒரு பெண்ணுடைய கருப்பையில் வச்சு அவங்க முழு வளர்ச்சி இருந்து குழந்தை பிறந்து அதை தாங்க அப்படின்றத ஒரு ஒப்பந்தத்தை அடை மூலமாக அதுக்கு ஏதாவது ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாக்குறது தான் இந்த வாடகை தாய்மை. தாய்மை அடைய முடியாத நிலையில் இருக்க பெண்ணுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், விந்தகத்திலேருந்து விந்து சேகரிக்கிறது. ஒரு நுண்ணிய அறுவை சிகிச்சை மூலமாக விந்து பையை துளையிட்டு அதிலிருந்து விந்து சேகரித்து வைக்கிறது. சரியா? அது எப்படின்னா, அந்த விந்தகத்தில் ஒரு சின்ன கீரல் மூலமாக நுண்ணோக்கி உதவியோட இது வந்து இரு விந்தகங்களில் உள்ள விந்து நுண் குழல்களை விரிவடைய செய்து விந்து செல் உற்பத்தியாகும் பகுதியில் உள்ள திசுவை எடுத்து விந்து செல்லின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. திசு மூலமாக விந்து செல்லில் உள்ள அந்த திசுவை மூலமாக அந்த விந்து செல் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. அடுத்து அது அதிகமாக உற்பத்தி செய்ய வைக்கிறது. அக்கறை இன்னொன்று பாருங்கள், மியோலி வரைபடம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக. சரியா? இது வந்து ஒரு நல்ல பயன்படுது. இது ஒரு ஆபத்தே இல்லாத ஒரு முறை. இது வந்து வயிற்று பகுதியில் கலவி கால்வாய் பகுதியில் ஒரு கொடுக்குற ஒரு அழுத்தம், இது மூலமாக இது ஒரு சின்ன ஒரு காரியம், மிதமான அவசகரித்தை மட்டுமே இது தருது. இதில் வந்து என்ன ஒரு கதிர்வீச்சுலாம் இல்லை, அதனால் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. 3 மாத கருவில் இருக்கும்போதே அதனுடைய குழந்தை எப்படி எந்த டைமில் பிறக்கும், அதனுடைய பிறப்பு தேதி, அது ரெட்ட குழந்தையா அல்லது ஒரு குழந்தையா அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் தொடக்கத்திலே இந்த கர்ப்ப காலத்தில் தொடக்கத்திலே ஏற்படும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு இது வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மியோலி வரைபடம் மூலமாக இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. சரியா? அது மூலமாக இந்த படங்கள் அப்படி எடுப்பாங்க, படங்கள் எடுத்து குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நல்லா வளருதா இல்லையா அப்படின்றது. பனிக்குட துளைப்பு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குரோமோசோம் அது அந்த குழந்தையை சூழ்ந்துள்ள அந்த பனிக்குட திரவத்தை ஊசி மூலமாக எடுத்து இதனுடைய அது எவ்வளவு வளர்ச்சி கொண்ட இருக்குது, அதுக்கப்புறம் அது எதுவும் குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னா முதல்ல எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த பனிக்குட துளைப்பு மூலமாக கண்டுபிடிக்கிறது. சரியா? ஆனால் இது மூலமாக ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சி பெண் குழந்தைன்னு கொள்கிற நிலை வர்றதுனால இதை தடுப்பு சட்டம்
தடுக்கிறது சட்டம் ஏற்றிருக்காங்க. அடுத்தது கோரியான் நுண்நீச்சி மாதிரி ஆய்வு. இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்சை இணைப்பு திசுவில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதை ஆராய்ச்சி செஞ்சு இதில் எதுவும் குரோமோசோம் பிளர்ச்சி குறைபாடு இருக்கா அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத அறிந்து கொள்வது கோரியான் நுண்ணீச்சி மாதிரி ஆய்வு. தாய்சை இணைப்பு திசுவிலிருந்து எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறது. அடுத்தது ஃபீட்டோஸ்கோப், இது ஒரு கருவி. இக்கருவி வந்து அந்த கருவில் வந்து இதய துடிப்பு எப்படி இருக்குது, எந்த டைமில் நடக்கும், பிரசவ வலி போன்ற வலி எப்படி இருக்குது அதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் இது மூலமாக. இப்போ அந்த ஒரு நிமிடத்துக்கு 120-160 வரையும் இதய துடிப்பு இருக்கணும் அந்த கருவுக்கு. அது இருக்குதா, ஆக்சிஜன் சரியாக போகுதா, ஆக்சிஜன் பற்றாக்குறை எதுவும் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாப்ளர் கருவி, ஃபீட்டஸ் ஸ்கோப், கண்காணிப்பு கருவி, டாப்ளர் கருவி அப்படின்றது. சரியா, இது ரொம்ப பிரயோஜனமுள்ள தான் இருக்குது டாப்ளர் கருவி. சரி, உள்ளதான் நீங்கள் வந்து 3வது பாடத்தில் படிக்க வேண்டியது. ஓகே.